ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், யமஹாவோட RX100 பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் வந்து யமஹா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த RX100ஐ பொறுத்த வரைக்கும் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் எந்த பைக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் RX100 ரீலான்ச்சிங் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த RX100 ரெண்டு நியூ வேரியண்ட்டில் வரப்போகுது. கண்டிப்பாக ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் அண்ட் அலாய் வீல்ஸ் வேரியண்ட் அப்படிங்கிற ரெண்டு நியூ வேரியன்ட் வரப்போகுது. ஸோ FZ பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்றதுனால என்ன பார் அண்ட் டார்க் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதிர்பார்க்கலாம், 2-stroke இன்ஜினில் இருந்த மாதிரி இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா இப்போது 2023 வரப்போகிற RX100 அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு RX100 பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம இந்த RX100 அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா 2-stroke இன்ஜினில் கிங் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா 2-stroke இன்ஜினில் இதோட இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதோட ஹேண்ட்லிங், இதோட பிரேக்கிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக இருந்தது. இப்போ 2023 ரீலான்ச்சிங் அப்படின்னு பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பைக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது 2-stroke இன்ஜின் இப்போ கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 4-stroke 4-valve அப்படின்னும் போது R15 பிளாட்ஃபார்மில் RX100 இப்போ ரெடி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பழைய RX100 என்ன மாதிரியான பார் அண்ட் டார்க் இருந்ததோ அது கொண்டு வர முடியும். ஆனால் FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் நாங்கள் RX100 வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத யமஹா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதோட இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போது ரெட்ரோ ரோட்ஸ்டர் FZX150 இருக்கு இல்லையா, ஸோ அந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 12 horsepower 12 Nm டார்க் இந்த மாதிரியான ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த RX100 ப்ரைஸ் என்ன திரும்பவும் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல வேற என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல நைட்ராக்ஸ் அதாவது ட்வின் நைட்ராக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான சீட் வந்து இருக்க போகுது. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஹாலோஜன் ஹெட் லேம்ப், ஹாலோஜன் டெயில் லேம்ப், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்க போறாங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் அரௌண்ட் 40-45 km/l தான் மைலேஜ் கிடைக்க போகுது. அண்ட் இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 85-90 அந்த ரேஞ்சில் தான் டாப் ஸ்பீடும் இருக்க போகுதுங்க. ஓவராலாக பார்க்கும்போது RX100 ரீலான்ச்சிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீலான்ச்சிங் பண்றாங்க நியூ RX100 அப்படிங்கும்போது கண்டிப்பா பிரைஸை பார்க்காம அதோட கான்ஃபிகரேஷன் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் இப்போ பழைய RX100 விட இப்போ கொடுக்கக்கூடிய RX100க்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அண்ட் வேற என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு டெக்னாலஜி நம்ம ஒரு டிராக்ஷன் கண்ட்ரோல், அசிஸ்டன்ஸ், ஸ்லிப்பர் கிளச், அப்புறம் LED ஹெட்லாம்ப்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்கு. அண்ட் அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால பெஸ்டான ஒரு ரைடிங் எக்னாமிக்ஸ் இருக்கும். இந்த பைக் மேக்ஸிமம் ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு. அதே சமயம் ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள், ஓரளவுக்கு சுமாரான மைலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் யமஹா வந்து லான்ச் பண்றாங்க. எப்படி இருந்தாலும் ஓகேங்க, எனக்கு RX100 வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த RX100 உங்களுக்காக. அப்கமிங்ல பாத்தீங்கன்னா RX100 யமஹா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ 2023 லான்ச் பண்ணுவாங்க. இன்னும் 2023 பிக் எண்ட்லேயோ இல்லை 2024 பிகினிங்லேயோ லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு RX100 பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலையும் ஹெல்ப் பண்ணுங்கள்.